மார்வல் சூப்பர் ஹீரோவான தோர் கதாபாத்திரத்தில் நடித்து உலகம் முழுவதும் பிரபலமான நடிகர் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படத்தில் நடித்ததை தொடர்ந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரசோ பிரதர்ஸ் தயாரிப்பில் உருவான எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. முதல்ல இந்த படத்துக்கு தாகா அப்படின்னு தான் பெயர் வச்சுருந்தாங்க, பின்னர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு மாற்றியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம். இந்த படத்துடைய பெரும்பாலான ஷூட்டிங் இந்தியாவில் தான் நடந்திருக்கு. அகமதாபாத், மும்பை, பாந்த்ரா உள்ளிட்ட பகுதிகளில் உருவாகியிருக்கு. மேலும் இந்த படத்தில் ரந்தீப் ஹூடா, பங்கஜ் திரிபாதி, பியான்சு பைன்யுல்லி உள்ளிட்ட பல இந்திய நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் மார்ச் 16 இந்தியாவுக்கு வருவதாக இருந்துச்சு. கொரோனா அச்சத்தால் இந்தியா முழுவதும் லாக்டவுனில் இருப்பதால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நேற்று இந்த படத்துடைய ட்ரெய்லர் முழு ஆக்ஷன் பேக்குடன் ரிலீஸ் ஆகியிருக்கு. முன்னதாக நேற்று நடிகர் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ட்ரெய்லர் வெளியாவதை முன்னிட்டு இந்திய ரசிகர்களுக்காக ஒரு வீடியோ ஒன்றை பேசி வெளியிட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமஸ்தே இந்தியா, ஆஸ்திரேலியாவில் இருந்து கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் பேசுகிறேன். இந்தியாவில் நடைபெற்ற இந்த படத்தின் படப்பிடிப்பை மறக்கவே முடியாது. மீண்டும் அங்கே வர்றதுக்கு ரொம்பவுமே ஆவலாக இருக்கேன். ஆனால் இப்போது உலகில் என்ன நடக்கிறது அப்படின்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும். உங்களை போலவே நானும் வீட்டில் தான் இருக்கேன். இப்போது அனைவருக்கும் கடினமான சூழல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனவே நீங்கள் ரசிப்பீர்கள் என்று ஒரு விஷயத்தை பகிர விரும்பினேன். அடுத்து வெளிவர உள்ள எனது எக்ஸ்ட்ராக்ஷன் படத்தின் ட்ரெய்லரை எதிர்பார்த்து இருங்க. இது ஒரு அற்புதமான ஆக்ஷன் படம். என் நண்பர் சாம் ஹார்க்ரேவ் இயக்கியது. 24 அன்று நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை உலகம் முழுவதும் வெளியிட போகிறாங்க. இந்த படத்தில் சிறந்த இந்திய நடிகர்கள் சிலருடன் நடித்ததில் எனக்கு பெருமையாக இருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு காத்திருக்கேன். அனைவருக்கும் என் அன்பு நல்லெண்ணங்கள். வீட்டிலேயே இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் அப்படின்னு கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அந்த வீடியோவில் பதிவிட்டிருக்காரு.